1. தமிழகத்துல நாளுக்கு நாள் கொரோனா தொற்றோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே வரதுனால குறிப்பா தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அது என்னென்ன கட்டுப்பாடுகள், அது மட்டும் இல்லாம மே 24 முழு ஊரடங்கு முடிவடையும் பட்சத்துல எத்தனை நாட்கள் வந்து நீட்டிப்பு பண்றாங்க, இந்த நீட்டிப்பு பண்ணக்கூடிய நாட்கள்ல என்னென்ன பணிகள் இயங்கும், என்னென்ன பணிகள் இயங்காது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். டீடைலா பாக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனலுக்கு புதியவர்கள் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்தியா முழுக்க கொரோனா தொற்றோட எண்ணிக்கை சற்று குறைந்திருந்தாலும் தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்கு. குறிப்பா ஒரு நாளைக்கு 33,000 கேசஸ் வந்து பதிவாகுது. இதனால பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கடைகளுக்கு, அத்தியாவசியமான இயங்கக்கூடிய கடைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா காலை 10 மணி வரைக்கும் இயங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. டீ கடைக்கெல்லாம் வந்து அனுமதியே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. பார்சலுக்கு கூட அனுமதி இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வருகின்ற நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரமும் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவும் குறிப்பா 10 மணிக்கு மேல மக்கள் வெளியில போனோம் அப்படின்னா அவங்களுக்கு இ பதிவு அப்படிங்கறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இ பதிவு இல்ல அப்படின்னா அவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க, அபராதம் வந்து விதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஓட்டி சென்ற வாகனத்தையும் பறிமுதல் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்பவும் குறிப்பா இ பதிவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண பத்திரிகையை வச்சே நிறைய பேர் வந்து பர்மிஷன் வாங்குறாங்க அப்படிங்கறனால இந்த திருமணத்திற்கு பாத்தீங்க அப்படின்னா புதிய கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காங்க. அந்த புதிய கட்டுப்பாடுகள்ல திருமண பத்திரிகை ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்தணும். அந்த பத்திரிகையில பேர் இடம்பெற்றிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இ பதிவு வந்து அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண பத்திரிகையில வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணா அதுக்கு வந்து நிராகரிக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகளை கொடுத்துட்டு வராங்க. இதன் காரணமா பார்த்தோம் அப்படின்னா வரமே 24 முதல் இந்த முழு ஊரடங்கு முடிவடையும் பட்சத்துல அடுத்து ஓரிரு நாட்கள் வந்து தளர்வுகள் கொடுத்துட்டு திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா மே 26 இல்ல 27 முதல் ஜூன் 15 வரைக்கும், அதாவது 14 நாட்களுக்கு மேல் வந்து ஊரடங்கு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த ஊரடங்குல ஏற்கனவே இருக்கக்கூடிய அனைத்து கட்டுப்பாடுகளும் வந்து தொடரும். அது மட்டும் இல்லாம இந்த அத்தியாவசியமாக இயங்கக்கூடிய கடைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நேர கட்டுப்பாடு வந்து குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த முழு ஊரடங்கை திரும்பவும் அமல்படுத்துவதற்கு காரணம் வந்து இந்த கொரோனா தொற்றை குறைக்கணும் அப்படின்னா இந்த முழு ஊரடங்கு அமல்படுத்தினா மட்டும்தான் குறைக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தை தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள்கிட்ட அரசு காட்டியிருக்க கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து சரியா பின்பற்றுங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க.